subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. இது லெனோவா 320 சீரியஸ். இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் நோ டிஸ்பிளே ப்ராப்ளம். ஆனால் உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னா எல்லாமே ஆக தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் பவர் ஆன் பண்ணிட்டேன், பவர் ஆனில் தான் இருக்குது, பட் நோ டிஸ்பிளே ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயே வரல, இதை பிளாக் ஸ்க்ரீன் எரர்னு சொல்லுவாங்க. பவர் ஆனில் இருக்குது ஆனால் டிஸ்பிளே வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்னா உள்ளக்க ஃபேன்னா ஆனில் தான் இருக்குது, ப்ராசஸிங் ஏதோ சம்திங் நடக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பயாஸ் ப்ராப்ளமாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்பர் லாக் இல்லைனா கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்பர் லாக்கை ப்ரெஸ் பண்ணுறேன், நம்பர் லாக்கில் லைட் எரியுது, கேப்ஸ் லாக் இங்கேயும் லைட் எரியுது. அப்போனா உங்களுக்கு பயாஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் இதில் பிரச்சனை இருந்துச்சுனாலும் ஸ்டார்ட்அப்பில் ப்ராப்ளம் வரும். அப்போனா இது சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். இது பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ரிமூவ் பண்ணனாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த மாதிரின்னு பார்த்துடலாம். இது பேட்டரியும் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 30 செகண்ட்ஸ் வந்து இதை ஆன் பண்ணுறேன், 30 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபோர் ஸ்டாப் ஆகிற மாதிரி. தேர்ட்டி செகண்ட்ஸு ப்ரெஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் உள்ள ப்ராசஸிங்னா எது சம்திங் இன்டரப்டாக இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும். இப்போ வந்து நான் 30 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இதில் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ இதுவும் ஆன் ஆகலைட்டின்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ரேம் ஸ்லாட்டை பார்க்கணும், அல்லைனா ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபிட் ஆகிறது ஏதாவது சம்திங் ப்ராப்ளமாக இருக்கலாம். ரேமில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போயும் பவர் ஆன் ஆகிடுச்சு, வந்துருச்சு, டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ இது வந்து சின்ன ப்ராப்ளம் தான், இதை கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் உள்ள ரேம் ஸ்லாட்டை செக் பண்ணணும், அண்டு ஹார்ட் டிஸ்க் அந்த போர்ட்டை செக் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ஆன் ஆகிடுச்சு. இது சடனாக எனக்கு வந்த ப்ராப்ளம், அதான் எப்படி வீடியோ போட்டேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி வீடியோ ஏதாவது லேப்டாப் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய வீடியோ சீக்கிரம் போடுறேன். தேங்க்யூ.